ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சந்நியாசி கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள்னு நிறைய இருக்குது. அதையெல்லாம் நெறி பிறழாமல் முறையாக பின்பற்றியவர் காஞ்சி மகா பெரியவா. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு சந்நியாசி ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கணும், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. இதை பெரியவர் தன்னோட குறிக்கோளாகவே வச்சுருந்தார். உதாரணமாக ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். அவர் தினமும் 21 முறை கை கால்களை சுத்தம் பண்ணி ஜபம் பண்ணுவார். ஒரு நாள் மடத்துக்கு பின்பக்கம் இருந்த கிணத்துல தண்ணி அரைச்சி கை கால்களை சுத்தம் பண்ணுறதுக்காக வந்தார். அப்போ தண்ணியில் ஒரு கட்டெரும்பு மிதக்கிறத பார்த்தார். உடனே தன்னோட சிஷியரை கூப்பிட்டு ஒரு குச்சியில் அதை எடுத்து தரையில் போட சொன்னார். அப்போ கட்டெரும்பு செத்து போயிடுத்து. கிணத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு கை கால்களை சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் ஜபம் பண்ண ஆரம்பித்தார். பெரியவா, இப்போ ஏன் ஜபம் பண்ணுறேன்னு கேட்டார். அதுக்கு பெரியவர், டேய், அந்த கட்டெரும்பு முக்தி அடைஞ்சுடுத்து. அது எவ்வளவு நேரம் தண்ணியில் தத்தளிச்சுதோ தெரியல, அதுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டாமா? அதுக்காக ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி ஜபம் பண்ணினேன், உலக ஜீவராசிகள் எல்லாம் மோட்சம் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் அப்படின்னார். எறும்பு அடக்கம் பண்ண சொல்லி கேட்டுண்டார். ஒரு சாதாரண எறும்பு தானேன்னு அவர் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு எளிய ஜீவராசி கிட்ட கூட அன்பு காட்டின காஞ்சி பெரியவரோட கருணையே என்னன்னு சொல்கிறது. இதே மாதிரி இன்னொரு சமயம் மகா பெரியவா ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு கரையில் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட தண்டம் பக்கத்தில் ஒரு பலகை மேலே இருந்தது. அப்போது மடத்தில் இருக்கிறவ எல்லாரும் ஏதோ வேலையாக இருந்த சமயத்தில் எங்கேருந்தோ ஒரு நாய் வந்தது. அது பலகை மேலே இருந்த மகா பெரியவா தண்டத்தை முகர்ந்து பார்த்துட்டு தள்ளி போயிடுத்து. என்ன செய்யறதுன்னு தொண்டர்களுக்கு தெரியல. கல்லெடுத்து எல்லாரும் நாயை விரட்டுறதுக்காக முற்பட்டப்போ மகா பெரியவா தியானம் கலைஞ்சு நிறுத்துன்னு கட்டளையிட்டார். நாயை எதுக்கு அடிக்கணும்? நம்ம தப்பு அசிரதை தானே காரணம். அது என்ன தப்பு பண்ணித்து? எதையும் முதல்ல மூந்து பார்க்கறது அதோட குணம். ரொம்ப நாளாக தண்டத்தை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பைரவர் அப்ரூவல் கொடுத்துட்டார். ஆதிசங்கரர் நடந்து வந்தப்போ எதிர காசியில் விஸ்வேஸ்வரன் 4 நாயோட தானே எதிர்பட்டார். நாயா அது? 4 வேதங்கள் இல்லையா? மடத்து சம்பிரதாயப்படி தண்டத்தை அது ஒடிஞ்சு போனால் மாற்றணும். அது இப்போ உடையில, கங்கையில் அதை முழுக்கி எடுத்தா நாய் முகர்ந்து பார்த்த தோஷம் போயிருக்கும். ஆனால் ஏன் பெரியவா அதை மாற்றணும்னு நினைச்சார்? அந்த இடத்த விட்டு எழுந்து போயிருந்தா பக்தாள்லாம் அந்த நாயை கல்லால் அடித்து துன்புறுத்தியிருப்பா. அதனால் அந்த நாய் அடிபடக்கூடாதுன்னு தான் அங்கேயே உட்கார்ந்துருந்தார். அந்த நாய்க்கு இதுதான் கடைசி பிறவி, இனிமேல் அதுக்கு பிறப்பு இறப்பே இல்லை அப்படின்னார் மகா பெரியவா. அந்த நாய்க்கு எப்பேற்பட்ட கொடுப்பின! ஈ எறும்பு முதலான அத்தனை ஜீவராசிகள் கிட்டையும் அவர் காட்டிய அன்புக்கு அளவே இல்லை. அந்த கருணாமூர்த்தியோட திருப்பாதங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரே.